வகுப்பு மாணவர்களே இனிய வணக்கம். இப்போ நம்ம சென்ற வகுப்புல பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. பெயரை கொண்டு முடியும் எச்சம், பெயரெச்சம், அது திறநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என இரண்டு வகைப்படும். அதே மாதிரி வினையை கொண்டு முடியும் எச்சம், வினையெச்சம், அது குறிப்பு வினையெச்சம், திறநிலை வினையெச்சம் என இரண்டு வகைப்படும் என்று பார்த்தோம். இப்போ அதில் அதை ஒட்டி மதிப்பீட்டு வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நமக்கு சில விடைகள் கொடுத்துருக்காங்க, அவற்றினுடைய வினா கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த பெயரெச்சமா வினையெச்சமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சரியே எடுத்து பொருத்தணும். சரி குழந்தைகளே, இங்கே கவனிங்க. முதல்ல வந்திருக்கிறது பாருங்கள், பெயரெச்சம். பெயரெச்சம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பெயரை கொண்டு முடியும், அதனுடைய ஐடென்டிஃபிகேஷனே ஆ விகுதி. பாருங்கள், எழுதுகின்ற, எழுதுகின்ற அப்படிங்கிறது எழுதுகின்ற புத்தகம், எழுதுகின்ற மாணவன் அப்படி இருந்திருக்கலாம் இல்லைங்களா. கண்டிப்பாக அது பெயரை கொண்டு தான் முடிஞ்சிருக்கும். அது எச்சப்பட்டு இருக்கின்றது, அதனால் அது எழுதுகின்ற பெயரெச்சம். அடுத்தது பாருங்கள், திறநிலை பெயரெச்சம். திறநிலை பெயரெச்சத்தில் என்ன, அதாவது எதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அப்போ எழுதுகின்ற புத்தகம், அப்போ புத்தகம் என்ற அந்த செய்யப்படும் பொருள் நமக்கு தெரியுது. அப்போ எழுதியங்கிறது நமக்கு எச்சம், எச்சப்பட்டு நிற்கின்றது. அந்த பெயரெச்சத்தை பார்க்கும் பொழுதே அந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் ஆ விகுதி இருக்கும், அதுதான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன். கண்டிப்பாக குழந்தைகளை புரிஞ்சுக்குங்க, ஆ வந்தால் பெயரெச்சம், ஊ ஈ விகுதி வந்தால் வினையெச்சம். அடுத்தது பாருங்கள், குறிப்பு பெயரெச்சம், பெரிய புத்தகம். அங்கே பாருங்கள், குறிப்பு பெயரெச்சத்தினுடைய அடையாளமே என்னன்னா அதனுடைய பண்பு, பெரிய, அதனுடைய அளவு குறிக்குது இல்லைங்களா. அதனால் அதுவும் எச்சப்பட்டு நிற்கிது, அதனால் அது என்ன ஆகுது, பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது பாருங்கள், வினையெச்சம், படித்து வந்தான். பாருங்கள், வினை முற்று பெற்றிருக்குது ரெண்டாவது இருக்கிற சொல், முதல் இருக்கின்ற சொல் எச்சப்பட்டு நிற்கிறது படித்து என்று ஊ விகுதி கொண்டு முடிஞ்சிருக்குதே, அதனால் அது வினையெச்சம். அடுத்தது பாருங்கள், தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சத்தில் விரைந்து வந்தான், அது பாருங்கள், விரைந்து வந்தான் அப்படிங்கிறது ஊ விகுதி கொண்டு முடிஞ்சிருக்குது. வினை, ஒரு வினை எச்சப்பட்டிருக்குது, இன்னொரு வினை என்ன இருக்குது, முற்று பெற்றிருக்குது. அடுத்தது குறிப்பு வினையெச்சம், பேசி, அதில் ஈ விகுதி வந்திருக்குது, அதில் வந்து குறிப்பால் மட்டும்தான் என்ன ஆகுது, பொருள் உணர்த்தி இருக்குது, அதனால் அது குறிப்பு வினையெச்சம். அடுத்தது பாருங்கள், தொடரில் விடுபட்ட எச்சங்களை எழுதுக. அகிலன் டேஸ் மாணவன், அகிலன் நல்ல மாணவன். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக தான் யோசிப்போம் இல்லைங்களா. அப்போது நல்லாங்கிறது பண்பை உணர்த்தி வந்திருக்குது, அதனால் அது என்னது, பெயரெச்சம். அதுலேயும் இது என்ன பெயரெச்சம்னா, குறிப்பு பெயரெச்சம், பண்பினை உணர்த்தி வந்திருக்குது. அடுத்தது, குதிரை வேகமாக ஓடியது, அது பாருங்கள் வேகமாக, அதுவும் என்னவாக உணர்த்துது, நமக்கு வினையெச்சம். அதுலேயும் அது குறிப்பு பண்பினை உணர்த்தி வந்திருக்கிறது. நம்ம அந்த அந்த வாக்கியத்தில் அமையக்கூடிய எச்சங்களை சரியாக பொருத்தினால், குதிரை என்றால் அது பெயர் சொல், வேகமாக ஆ விகுதி, கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல வினையெச்சம் போட்டுறக்கூடாது, வேகமாக ஓடியது பெயரெச்சமாக ஓடணும். அடுத்தது, கமலா எழுதிய கட்டுரை, எழுதிய ஆ விகுதி வருதுங்களா. அருண் அதிக, இங்கே பாருங்கள், அகிலன், குதிரை, கமலா, அருண், அகிலா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெயரை கொண்டு ஆரம்பிச்சிருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல பெயரெச்சங்களை என்ன பண்ணுறோம், போடணும். அடுத்தது, கடைசியில் இருக்கிற வார்த்தை பாருங்கள், அகிலா கல்லூரியில் படித்து வந்தாள். அப்போ வந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று, அந்த இடத்துல நம்ம வினை எச்சத்தை போடணும், படித்து ஊ விகுதி போடணும். அடுத்தது வரை, பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுதுக. இது நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய, இப்போ அதுவுமே தீ நுண்ணுயிரியான கரோனா வைரஸ் காலடி பதித்துள்ள இந்த சூழ்நிலையில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதுக்கு கண்டிப்பாக தமிழ் சொற்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிற மொழியில் உள்ள சாத்திரங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய நூல்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் இயற்றப்பட வேண்டும் என்றார் முண்டாசு கவி பாரதியார். உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூல்கள் ஊரறியும் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றார் பாரதிதாசன். தமிழுக்கு வளம் சேர்க்கக்கூடிய அத்துணை பிறமொழி சாத்திரங்களையும் நம் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும்.
அந்த வகையில் இப்போது பிற மொழிகளில் வந்திருக்கின்ற அத்தனை வார்த்தைகளுக்கும் நமக்கு தமிழ் சொல் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழானது ஒரு அறிவுக்கான கருவியாக நம்ம எடுத்தாளப்பட முடியும். அதனால் கண்டிப்பாக இப்போது நம்ம அந்த என்ன பண்ணணும், பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை கண்டிப்பாக அறிஞ்சு கொள்ள வேண்டும். இது உங்களுடைய புழக்கத்தில் இப்போது தற்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். வைரஸ், தீ நுண்மி, அதுவே தீ நுண்ணுயிரி. அடுத்தது பாருங்க, ஆஃப்லைன், முடக்கடை, திறன்பேசி வழியாக கணினி வாயிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது. அடுத்தது ட்விட்டர், கீச்சகம், இன்ஸ்டாகிராம், படவரி, சாவி, திறவுகோள், அதிபர், தலைவர். மாலத்தீவு அதிபர் இன்று இந்தியா வரப்போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், தலைவர்னு அர்த்தம். அபாயம், இடர், அலங்காரம், ஒப்பனை செய்தால், ஒப்பனை, அனுமதி, இசைவு, உத்தரவு, கட்டளை, புத்தி, அறிவு, விரதம், நோன்பு இருத்தல், நோன்பு. அடுத்தது ஜனநாயகம், குடியரசு. அடுத்தது பாருங்க, உரையாடல் வழி தமிழ் சொற்கள், சௌக்கியமா, நலமா, ஹெல்த் ப்ராப்ளம், உடல் நலக்குறைவு, பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம். அடுத்தது பாருங்க, ஜாக்கிரதையாக, பாதுகாப்பாக, சிச்சுவேஷனா சூழ்நிலை, சிச்சுவேஷனே காரணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூழ்நிலையே. அடுத்தது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், வருமுன் காப்பதே சிறந்தது. இப்போ நம்ம கொரோனா பீரியடில் வருமுன் காப்பதாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம், கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், சூப்பு வகைகள், இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய அத்துணை உணவுகளையும் புரதங்களையும் எடுத்துக்கொள்கின்றோம் இல்லைங்களா, அதுதான் வருமுன் காப்பதே சிறந்தது. மாஸ்க், இப்போ மாஸ்க், முகக்கவசம். இப்போ பள்ளி மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக முகக்கவசம். சமூகத்திலும் சரி, சமூகம் என்ன, மக்கள் பெருக்கம் தானே, அந்த சமூக இடைவெளி இருக்கணும், கட்டாயம் முகக்கவசம் அணியணும், முகத்தை மூடி இருக்கணும். அப்போது தான் தீ நுண்ணுயிரி நம் உடம்பில் நுழையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம மாஸ்க் போடுறோம்னு சொல்கிறோம்ல, மாஸ்க்னா முகக்கவசம். சோசியல் டிஸ்டன்சிங், இது அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லைங்களா, சமூக இடைவெளியை கடைபிடித்தல். அடுத்தது பாருங்கள், சமூக இடைவெளி கண்டிப்பாக எஸ்ஓபின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர், அதாவது அரசினுடைய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளில் இடம்பெறக்கூடியவை என்னென்ன, முகக்கவசம், சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது. அடுத்தது சானிடைசிங், கை கிருமி நீக்குதல். நம்ம சானிடைசர் போட்டு கைகளில் என்ன பண்ணுறோம், எங்காவது தொற்றுட்டா பஸ் ஏறினோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்பிகளை பிடிப்போம், கதவை திறந்தால் அந்த இரும்பில் நம்ம கைப்படும். அதெல்லாம் நிலையாக நுண்ணுயிரி இருக்கக்கூடிய இடங்கள், நீண்ட காலத்துக்கு நீண்ட நேரத்திற்கு இருக்கக்கூடிய உயிருடன் இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக சானிடைசிங் பண்ணணும், அதான் கிருமி நீக்கம். அடுத்தது ஹேண்ட் வாஷிங், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்கள். கை கழுவுதல், அந்த கை கழுவுதலில் சோப்பு போட்டு நல்லா ஒரு நிறைய நிமிடங்கள் நம்ம கையில் அனைத்து பகுதிகளும் படுமாறி என்ன பண்ணணும், அதை வாஷிங் பண்ணணும். அடுத்தது ஜனங்கள், மக்கள், அனாவசியமாக இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், அனாவசியமாக வெளியில் வர வேண்டாம்னு சொல்கிறோம் இல்லையா, தேவையின்றி வெளியே வரக்கூடாது, நம்ம தேவைக்கு மட்டும்தான் வெளியில் வரணும். அது சரியான முகக்கவசத்தோட சமூக இடைவெளியை பின்பற்றி மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நடைமுறைகளை பின்பற்றினால் நமக்கு தீ நுண்ணீரி எட்டியே பார்க்காது. அடுத்தது சந்தேகம், ஐயம், டாக்டர் ஐயம்னா சந்தேகம், ஆமாம், சந்தேகப்பட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, காய்ச்சல் இருக்குமா இருக்காரா அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கும் என்ன பண்ணிக்கணும், சரியா டாக்டர்கிட்ட போய் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டும், ஆலோசனை தெளிவுரை, நம்ம ஐயத்தை தெளிஞ்சுக்கணும். அடுத்தது சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள், இது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அடுத்தது ஓகே சரி, இப்போது நடைமுறையில் இப்போ தற்போதைய சூழலில் பயன்படுத்தப்படும் பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எல்லாம் நம்ம இவ்வளோ நேரமும் பார்த்தோம். இப்போது மதிப்பீட்டு செயல்பாடுகளாக சில வார்த்தைகள் நான் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் என்ன பண்ணிட்டு வரீங்கன்னா வீட்டில் சரியாக செஞ்சு வீட்டு பாடமாக செஞ்சுட்டு வாங்க. அனைவரும் அந்த தீ நுண்ணீரியான கொரோனா என்னும் அரக்கனிடமிருந்து அனைவரும் விடுதலை பெற வேண்டும், உலகம் விடுதலை பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
நன்றி.